வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஐநா மனித உரிமை பேரவையின் அண்மை கால வரலாற்றின் போது ஒவ்வொரு முறையும் அதன் அமர்வுகள் ஆரம்பிக்கப்படும் வேளை இலங்கை குறித்த உற்று நோக்கலும் கூடவே வந்து விடுவதுண்டு. அந்த வகையில் ஜெனிவா பிரதிநிதியோன் அரங்கில் மனித உரிமை பேரவையின் 54வது அமர்வு இன்று ஆரம்பிக்கப்பட்ட வேளையிலும் இந்த உற்று நோக்கலுக்கு நிச்சயமாகவே இடம் இருந்தது. ஏனெனில் முதல் நாள் அமர்விலேயே இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவிப்பது தொடர்பாக மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை அதிர்வு வந்தது. இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறல் நகர்வுகளில் முன்னேற்றங்களை கோரும் இந்த அறிக்கை கடந்த வாரம் மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டக்கினால் 15 பக்கங்களை கொண்ட அறிக்கையாக பகிரங்கப்படுத்தப்பட்டது. இந்த அறிக்கையில் கராரான வார்த்தைகள் எல்லாம் இருந்தன. இந்த அறிக்கை தான் இன்று அரங்கில் அதிர்ந்தது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, இந்த முறை இவ்வாறான அமர்வுகளுக்காக கொழும்பில் இருந்து ஜெனீவாவுக்கு ஒரு மெகா தூதுக்குழு காவடி எடுக்கும் வலிமையான நகர்வு காய்வெட்டப்பட்டதாக தெரிகிறது. இதனால் இன்று அமர்வு ஆரம்பித்த முதல் நாளிலேயே ஸ்ரீலங்கா தரப்பில் தயார் செய்யப்பட்ட உரைகளுடன் வலமையாக உலாவக்கூடிய கொழும்பின் முக்கிய முகங்களின் காவடிகளை அதிகம் காண கிடைக்கவில்லை. கடந்த சில வருடங்களாகவே கொழும்பு இவ்வாறான காவடிகளை ஜெனீவாவில் பெரிதாக தூக்கி ஆடிக்கொண்டாலும் இலங்கை குறித்த ஜெனீவா பிரதிநிதியோன் அரங்கின் நிலைப்பாடு கொழும்புக்கு பெரிதும் சாதகமாக மாறிக்கொள்ளவில்லை. கடந்த வருடம் இதே செப்டம்பர் மாதத்தில் இடம்பெற்ற அமர்வில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட வேளை ஸ்ரீலங்காவுக்குரிய ஆதரவு வாக்குகள் கடுமையாக குறைவடைந்தமை இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியொரு விடயம். இதனால் தாம் என்னதான் பரப்புரை செய்தும் பலனில்லை என்பதால் இந்த முறை சுவிசுக்குரிய விமான பயணம் மற்றும் மெகா தூதுக்குழு தங்கியிருக்கக்கூடிய விடுதிகளின் பயண செலவுகள் போன்ற தண்ட செலவுகளையாவது குறைத்துக் கொள்வோமே என ரணில் ஜெனீவாவுக்கான மெகா குழுவை இந்த முறை அங்கு பயணப்படுவதை காய்வெட்டியிருக்கக்கூடும். ஆனால் இந்த முறை அமர்விலும் ஸ்ரீலங்காவின் பொறுப்பு கூறலை கோரும் நோக்கத்துடன் மனித உரிமை மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்களை பாதுகாப்பது மற்றும் பகுப்பாய்வு செய்வதன் முக்கியத்துவம் ஜெனீவாவில் தொடரும் என்பது நிதர்சனம். இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்களை விசாரணை செய்து அதன் அடிப்படையில் வழக்கு தொடரும் சூட்சுமங்கள் ஜெனீவாவால் ஏதோ ஒரு வகையில் நகர்த்தப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்காவின் இராணுவ அதிகாரிகள் மற்றும் முன்னணி அரசியல்வாதிகள் உட்பட 10 முகங்கள் இவ்வாறான நகர்வுகளில் விரைவில் குறிவைக்கப்படலாம் என்ற சாத்தியக்கூறுகள் எல்லாம் பலமாகவே அடிபடுகின்றன. இவ்வாறான நிலையில்தான் இலங்கையில் 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற குண்டு தாக்குதல்கள் குறித்து பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சி ஆவணம் ஒரு திடீர் ஊடறுப்பை செய்துவிட்டதால் அதன் அதிர்வுகள் இந்த முறை பக்கவாட்டாக அதிர்ந்து கொள்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் சதிகள் இடம்பெற்றதான இந்த விடயம் தற்போது தீவிரமடைந்து விட்டது. இதனால் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கே சற்று உஷாரடைந்து சேனல் 4 தொலைக்காட்சி மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பாரதூரமான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து கொள்ள ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை நியமிக்க முடிவு செய்துள்ளதாக கூறுகிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் சதி இருந்ததா என்ற உண்மையை கண்டறியவும் நீதியை நிலைநாட்டவும் ரணில் இந்த குழுவை நியமிப்பதாக அவரது ஊடக பிரிவு பட்சிகள் கீச்சிட்டுக் கொள்கின்றன. சேனல் 4 குற்றச்சாட்டுகளை நிராகரித்து ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு கடந்த வெள்ளிக்கிழமை 3 பக்கங்களில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட பின்னர் சேனல் 4 மூலம் வெளிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய ரணில் ஒரு குழுவை நியமித்திருப்பது இந்த குற்றச்சாட்டுகளை தடாலடியாக நிராகரித்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் மூக்கை உரசும் ஒரு நகரமாகும். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் யாதெனில் சேனல் 4 குற்றச்சாட்டுகளை நிராகரித்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சும் ரணிலின் கரங்களில் தான் உள்ளது. அதேபோல இந்த குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய ஒரு குழு நியமிக்கப்படுவதாக அறிவிக்கும் அரசு தலைவர் செயலகமும் ரணிலிடம் தான் இருக்கின்றது. இந்த தாக்குதலின் பின்னணியில் இலங்கையில் பிரதான சூத்திரதாரி ஒருவர் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் சட்டமா அதிபரும் குற்றச்சாட்டொன்றை ஏற்கனவே தொடுத்திருப்பதால் இவற்றையெல்லாம் விசாரிப்பதற்காக நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை அமைத்து அனைத்து தகவல்களையும் விரிவாக மீளாய்வு செய்ய இந்த குழு அமைக்கப்பட உள்ளதாக ரணில் சொல்லிக் கொள்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என ரணில் ஒப்புக்கு சப்பாக தெரிவிக்க தலைப்பட்டாலும் ரணிலின் இந்த நகர்வின் நோக்கம் வேறானது. சேனல் 4 மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களை மையப்படுத்திய ஒரு அனைத்துலக விசாரணைக்கான கோரிக்கையை மலங்கடிக்கும் வகையில் ரணிலின் இந்த தந்திரோபாயம் வருவதாக தெரிகின்றது. ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகள் குறித்து அனைத்துலக விசாரணையே தேவை என
கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித், ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா உட்பட்ட முகங்கள் ஏற்கனவே அழைப்பு விடுத்து விட்டன. இதற்கு அப்பால் ரணில் எதிர்வரும் நாட்களில் ஐநா பொதுச்சபை அமர்வில் தோன்ற உள்ள நிலையிலும், இன்று ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு ஆரம்பித்த நிலையிலும் ரணிலின் இந்த தந்திரோபாயங்கள் வருகின்றன. கடந்த கால குற்றங்களுக்குரிய தண்டனையிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு கொழும்பு ஜெனீவாவில் கடுமையாக முயற்சிப்பது மறை பொருளானோர் விடயமில்ல. இதனை இந்த முறையும் அனைத்துலக நெருக்கடி குழுவின் இலங்கை தொடர்பான மூத்த ஆலோசகர் அலன் கீனன் கெவிலியாக சொல்லியிருப்பதையும் இங்கு நன்றாகவே அவதானித்துக் கொள்ள வேண்டும். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் என்ற அடையாளத்தில் தமிழினத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட பெரும் உதிரப்பலி காலத்திலும், அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் போர்க்குற்றங்களை செய்தவர்களை பொறுப்பு கூறும்படி ஜெனீவா தொடர்ந்தும் அழைத்துக் கொண்டாலும், இந்த விடயத்தில் நுழிந்து செல்ல தலைப்படும் ரணில் மீண்டும் ஒரு முறை தனது மாவடி புளியடி வித்தியை நகர்த்தி கொள்ள தலைப்படுகின்றார். அதன் அடிப்படையில் ஐநா பொதுச்சபை அமர்வுக்காக அமெரிக்காவுக்கு பயணப்பட்டு நாடு திரும்பியதும் இவ்வாறான மாவடி புளியடி வித்தையை நகர்த்தக்கூடிய ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்படலாம். எதிர்வரும் புதனன்று ரணில் தனது கியூபா மற்றும் ஐநா பொதுச்சபை அமர்வுக்காக அமெரிக்க கண்டத்துக்கான பயணத்தை ஆரம்பிக்க உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த பின்னணியில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் உள்ள நிலையில், இப்போது அவற்றுக்கு மேலதிகமாகத்தான் சேனல் 4 தொலைக்காட்சி மூலம் வெளிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு உருவாக போகின்றது. ஏற்கனவே ஜெனீவாவில் தமக்கு சவாலாக உள்ள இலங்கை குறித்த நிகழ்ச்சி நிரல்களை மீளெடுக்கும் வகையில் ரணிலின் தந்திரத்தால் TRC எனப்படும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு காட்சிப்படுத்தல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறாக ஏற்கனவே TRC காட்சிப்படுத்தல் இருக்கும் நிலையில்தான் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சதிகளுக்காகவும் புதிய குழு ஒன்று உருவாக்கப்பட போகின்றது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை தமிழ் மக்கள் மீதான பெரு உதிரப்படியை மையப்படுத்தி இவ்வாறு எத்தனையோ ஆணைக்குழு அறிக்கைகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கும் அப்பால் தமிழர்களின் அரசியல் பிரச்சனைக்கு என்ன தீர்வு வேண்டும் என்பதை ஆய்வு செய்யும் வகையிலும் எத்தனையோ ஆணைக்குழு அறிக்கைகளும் வந்துவிட்டன. ஆனால் அவையெல்லாம் இன்று வரை தூசு பிடித்து எங்கோ பரன்களில் இருக்கக்கூடும். இவ்வாறான ஆணைக்குழுக்கள் மற்றும் அவற்றின் அறிக்கைகளால் இலங்கை தீவில் நல்லிணக்கம் என்ற விடயம் ஒரு சான் கூட நகர்த்தப்படவில்லை. அந்த வகையில் பார்த்தால் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சாட்சிப்படுத்தல் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சதிகளை அறிய இன்னொரு குழு என்ற காட்சிப்படுத்தல் வருவது எங்கும் மடமாக இருக்கின்றது. ஆனால் இருக்கத்தான் இடமில்லை என்ற பழமொழியை மட்டுமே நினைவூட்டிக் கொள்கின்றது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இந்தியாவில் இடம்பெற்ற G20 மாநாடு முடிவடைந்து அதற்காக டெல்லிக்கு சென்ற உலக தலைவர்கள் தத்தமது நாடுகளுக்கு திரும்பி வரும் நிலையில் G20 தலைவர்களின் கூட்டு பிரகடனம் இந்த முறை உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரை நேரடியாக கண்டிப்பதை தவிர்த்ததால் ரஷ்யா மகிழ்வு கொண்டிருப்பது தெரிகின்றது. இந்த அறிக்கையை ரஷ்யாவே பாராட்டியுள்ளது. இதனை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என கருத்து தெரிவித்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இவ்வாறான நகர்வு சரியான திசையில் ஒரு படி என குறிப்பிடுகின்றார். இறுதி G20 அறிக்கை பிராந்திய ஆதாயத்துக்காக பலத்தை பயன்படுத்துவதை புத்தாம் பொதுவாக கண்டித்த போதும் உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு போர் குறித்து எதனையுமே சுட்டிக்காட்டவில்லை. இவ்வாறான ஒரு நிலைமை ரஷ்யாவை திருப்திப்படுத்தினாலும் மறுபுறத்தே உக்ரைனை விசனப்படுத்தியுள்ளது. உக்ரைன் கடந்த ஆண்டு பாலியில் இடம்பெற்ற G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை டெல்லி மாநாட்டில் அது இந்தியாவால் அழைக்கப்படவில்லை. இந்த ஆண்டு உச்சி மாநாட்டில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் பங்கெடுத்துக் கொண்டதால் இரண்டாவது ஆண்டாக அதிகாரப்பூர்வமாக G20 குடும்ப புகைப்படத்தில் தோன்றுவதை மேற்குலக தலைவர்கள் விரும்பிக் கொள்ளாததால் இந்த ஆண்டும் G20 குடும்ப நிழல் படம் எடுக்கப்படவில்லை. இறுதியாக மொரோக்கோ நிலநடுக்கத்தின் மீதான ஒரு பார்வையை பதித்தால், மொரோக்கோ நிலநடுக்கத்தால் காபு கொள்ளப்பட்ட மனித உயிர்களின் எண்ணிக்கை 2122 தாண்டிவிட்டது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 2500 தாண்டிவிட்டது. மொரோக்கோவில் 120 வருடங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட இந்த மிக மோசமான நிலநடுக்கத்தால் மலைப்பகுதிகளுக்கு அருகில் உள்ள இடங்களில்தான் அதிக உயிர்ப்பலிகள் ஏற்பட்டுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்வதற்குரிய வீதிகள் சேதமடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களை அடைவதற்கு மீட்பு குழுக்கள் தாமதம் செய்து வருகின்றன. இதனால் உயிர்ப்பலிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் உயரக்கூடிய அபாயம் இருக்கின்றது. பல இடங்களுக்கு மீட்பு குழுக்கள் இதுவரை செல்லாததால் மக்கள் வெறுங்கைகளால் இடிபாடுகளை அகற்றி காணாமல் போன தமது உறவுகளை தேடும் காட்சிகளை எல்லாம் காண முடிகின்றது. தொடர்ந்தும் நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று 3rd இரவும் தத்தமது மதிவிடங்களில் தூங்க பயந்து குடும்பங்களுடன் இன்று காலை வரை வெளியில் கழித்தனர். அனைத்துலக ரீதியில் அவசரகால பணிக்குழுக்கள் இப்போது மீட்பு முயற்சியில் இணைந்துள்ளன.
மீட்பு பணிகள் தாமதமடைவது உயிர் பிழைத்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளை குறைப்பதால் குழுக்கள் விரைகின்றன. ஸ்பெயின், பிரித்தானியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் உதவிகளை மொரோக்கோ ஏற்றுக்கொண்டுள்ளது. நிலநடுக்கத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள மக்களை கண்டுபிடிப்பதற்கான மோப்ப நாய்களுடன் 86 சிறப்பு மீட்பு வீரர்களை கொண்ட ஸ்பெயின் குழு விரைந்துள்ளது. இதேபோல 2 ராணுவ போக்குவரத்து விமானங்களில் 60 மீட்பு வீரர்களை கொண்ட பிரித்தானிய குழுவும் மொரோக்கோவிற்கு பறந்துள்ளது. இதனை விட கட்டாரில் இருந்தும் மேலும் சில நிவாரண விமானங்கள் புறப்பட்டுள்ளன. மொரோக்கோவுடனான ராஜதந்திர உறவுகளை துண்டித்த அல்ஜீரியா கூட தற்போது மொரோக்கோவின் அவலங்களுக்கு உதவி செய்யும் வகையில் தனது வான்வழியை திறந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.